அரசின் உதவியுடன் அமெரிக்காவின் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆய்வறிக்கை அமைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் அமெரிக்க வாழ் இந்தியர்களிடையே உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி இதனை தெரிவித்துள்ளார். ஆப் சப் ஸ்வஸ்த் ரஹே சம்ருத் ரஹே இசி பாவனா கே சாத் ஆப் சப் கா பஹுத் பஹுத் ஆபார் பஹுத் பஹுத் தன்யவாத். भारत माता की, भारत माता की। விமான எஞ்சின்களை இந்தியாவிலேயே தயாரிக்கும் உடன்பாடானது பாதுகாப்பு துறையின் ஒரு மைல்கல்லாகும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலகு வகை போர் விமானங்களுக்கான எஞ்சின்களை இந்தியாவிலேயே தயாரிக்க இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் அமெரிக்காவின் ஜிஇ ஏரோஸ்பேஸ் இடையே உடன்பாடு கையொப்பமாகியுள்ளது. அமெரிக்க பயணம் சிறப்பாக நிறைவடைந்ததாகவும் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் தாம் கலந்து கொண்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். வருங்கால தலைமுறையினருக்கு சிறந்த இடமாக இந்த புவியை மாற்றுவதற்கு இரு நாடுகளும் இணைந்து பாடுபடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி இரு நாள் பயணமாக எகிப்திற்கு விமானத்தில் புறப்பட்டுச் சென்றுள்ளார். விமான நிலையத்தில் அமெரிக்க அதிகாரிகள் அவரை வழி அனுப்பி வைத்தனர். மருந்து பொருட்களின் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளும் உற்பத்தியாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா எச்சரித்துள்ளார். அனைத்து துறை பணியாளர்களுக்கும் சமூக பாதுகாப்பு வழங்கும் வகையில் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என பாட்னாவில் நடைபெற்ற G20 தொழிலாளர் நலத்துறை கூட்டத்தில் மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களின் பயன்பாட்டை படிப்படியாக குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்பார் என மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பாட்னாவில் நாடக நடிகர்கள் கூடி தங்களது கதாபாத்திரங்களை முடிவு செய்துள்ளதாக எதிர்க்கட்சிகளின் கூட்டத்தை அவர் விமர்சித்துள்ளார். அசாமில் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் 19 மாவட்டங்களில் 489,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனமழை வெள்ளம் தொடர்பான நேர்வுகளில் இருவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரத்தின் பிரகாசம் மாவட்டத்தில் ஒரு வணிக வளாகத்தில் இன்று காலை திடீரென தீப்பிடித்தது. அருகில் உள்ள கடைகளுக்கும் தீ பரவிய நிலையில் தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். வானில் மேகமூட்டத்தை உருவாக்கி செயற்கை மழை பெய்விப்பதற்கான விமான சோதனையை உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கான்பூர் IIT நடத்தியுள்ளது. கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறையினர் இணைந்து இந்த சோதனையை நடத்தியுள்ளனர். வெள்ளி அயோடைடு, உலர் பனிக்கட்டி, உப்பு ஆகியவற்றை மேகமண்டலத்தில் தூவுவதால் மேகங்களின் அடர்த்தி அதிகமாகி மழை பெய்யும் வாய்ப்பை அதிகரிக்க முடியும். ஜெர்மனியின் பெர்லின் நகரில் நடைபெற்று வரும் சிறப்பு ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியா 26 தங்கம், 30 வெள்ளி உள்ளிட்ட 76 பதக்கங்களை பெற்றுள்ளது. கரூரில் தொடங்கிய கல்லூரிகளுக்கு இடையேயான மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் கோவை கற்பகம் அணியும் சென்னை லயோலா அணியும் வெற்றி பெற்றன. தமிழகத்தில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.